மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6-60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய காந்தி அருங்காட்சியகத்திலே நம்முடைய இப்பொழுது ஒரு சந்திப்புக்கு வருகின்றிருக்கக்கூடியவர் கல்வி உலகிலே தனக்கென ஒரு பணியை செய்து மகிழ்ந்து மிகச்சிறந்த கல்வியாளராக வளம் வந்து பட்டிமன்ற உலகத்திலே உலகம் சுற்றும் வாலிபனாக திகழ்ந்து எல்லோராலும் மிகச் சிறப்பாக போற்றக்கூடிய மனிதராக பாட்டு மன்றத்திலே வளம் வந்தவர் நம்முடைய இப்பொழுது நேர்காணலுக்கு வருகின்றிருப்பவர் மதுரை டைரி யூக்குழாய் மூலமாக இந்த வாரம் சந்தித்தேன் என்று பெருமை சேர்க்கும் நமது அன்புக்குரியவர் கவிஞர் மூரா என்று அழைக்கக்கூடிய எழுத்தாளர், கவிஞர், பட்டிமன்ற நடுவர், பாட்டுமன்ற உலகின் முத்திரை சொல் கவிஞர் மூரா என்று சொல்லக்கூடிய திரு மு ராஜசேகர் அவர்களை நாம் சந்திக்க காத்திருக்கிறோம். அவரை நமது மதுரை டைரி யூக்குழாய் நேயர்கள் மூலமாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். 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 இந்த நல்ல நாளில் எங்கள் பெருமைக்குரிய நாங்கள்லாம் பாசமோடு அழைத்து பட்டிமன்ற உலகத்தில் எங்களெல்லாம் கிறங்கடித்தவர் கவிஞர் மூரா அவர்கள், அவருடைய அந்த பிறந்த அந்த சிறப்பினை, பெருமையினை, தாய் தந்தையினுடைய உரிமையினை, பிறந்த மண்ணினை இப்பொழுது உங்களுக்கு தந்து மகிழ காத்திருக்கிறார். நீங்கள் பிறந்த ஊரை சொல்லுங்கள் அச்சா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மதுரை டைரி யூடியூப் சேனல் மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறதுல இதயம் அப்படி இனித்து கிடக்கிறது. உலகமே எதிர்பார்த்து இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தமிழர் திருநாளை முடித்து மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், உறவினர்கள், கரும்பு, குழந்தைகள், புத்தாடை, இவ்வளவு மகிழ்ச்சிக்கு பின்னாடி இந்த மதுரை டைரி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் என்னுடைய மரியாதைக்கும் போற்றலுக்கும் உரிய நான் நேசிக்கின்ற ஒரு வாழும் ஒரு மனிதநேயம் என்று சொன்னால் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை திரு புலவர் சங்கரலிங்கம் அவர்கள். அவர்களோடு இந்த யூடியூப் சேனலில் உங்களிடம் நாங்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மதுரை டைரிக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி புலவரே. எங்கள் மச்சான் வந்து எப்படி பாருங்கள், அவர்கிட்ட இருந்து நான் அதை பெறணுன்ற கதை மச்சான் அப்படின்றத தாமதமாக சொன்னேன். அவர் மனசுக்குள்ளே மட்டுமில்ல பலருடைய இதயத்திலையும் கவர்ந்தவர். அவர் பிறந்த மண் நமக்கெல்லாம் தெரியணும்ல, எந்த மண்ணில் பிறந்தார், அவங்க தாய் தந்தையர் யார், இதெல்லாம் அவர் சொல்லணும், நம்ம கேட்கணும். இதுதான் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் தெரியணும். எங்கள் மச்சான் சொல்லுங்கள் மச்சான். ஒட்டுமொத்த இந்த பூ உலகின் மண் தான் நமது மண். சிறப்பு சிறப்பு. அந்த மண்ணில் நான் பிறந்த மண் என்பது தேனி மாவட்டம், இப்போ தேனி மாவட்டம், அப்போ நான் பிறக்கிற மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம். அந்த தேனி மாவட்டத்தில் அந்த வைகை அணை நதி கரை உரமாக இருக்கிற ஜக்கம்பட்டி ஆண்டிப்பட்டி, இதுதான் நான் பிறந்த மண். ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டி. ஆமாம், ஜக்கம்பட்டினாலே வெற்றிக்குரிய மண்ணுன்னு தெரியுது மச்சான். அந்த ஊரை பொறுத்தவரையும் தாயினுடைய தாலாட்டை விட அந்த நெசமாளர்களின் தரிச்சத்தம் தான் எங்களுக்கு தாலாட்டாக இருந்து உறங்கியிருக்கிறோம். அப்படி ஒரு அழகான மக்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு மண் நான் பிறந்த மண் ஜக்கம்பட்டி. இப்போ கேட்ட உடனே என்ன அறியாமல் அந்த கிராமத்துக்குள் நுழைகிறேன். புள்ளரிக்குது அந்த மண்ணை நுழைகிறீங்க. அப்பா அம்மா, அந்த நம்ம குடும்பம், அந்த சூழல், இதெல்லாம் கொஞ்சம் தெரியணும். இயற்கையாக சொன்னீங்க அந்த நெசவு, அதில் வந்து பாருங்க நீங்கள் படித்த இடம், இதெல்லாம் அவங்களுக்கு அந்த அறியணும். அதுதான் எங்களுடைய நோக்கம் வச்சேன். அந்த ஜக்கம்பட்டி கிராமத்தை பொறுத்தவரையில் ஒற்றுமையான மக்கள், தறி குழிக்குள் இருந்து நெய்து நெய்து வயிறு ஒட்டி போனவர்கள், ராட்டு சுத்தி கொண்டே படிக்கின்ற இளைஞர்கள், என்னோடு படித்த என்னோடு பயின்ற என்னுடைய மாணவ நண்பர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அந்த மாணவர்களுடைய அந்த போராட்டங்கிறது நல்லா தெரியும். ஓ ஓ ஓ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வறுமையோடு அவர்களோடு பயணித்தவன் நான். என்னுடைய மூன்று வேளையில் ஒருவேளை சாப்பாடு என்பது என்னுடைய நண்பர்களுடைய வீட்டில் தான் இருக்கும். அது நிச்சயமா ஒரு கேப்பு களியா இருக்கலாம், சோளக்குழா இருக்கலாம், கம்பஞ்சோரா இருக்கலாம், அந்த தங்கத்தை விளக்கி வைத்த தங்கத்தை போல் இருக்கின்ற அந்த கும்பாவில் அந்த களியை போட்டு அவங்க அன்போடு அந்த மோரை ஊத்தி பிணைஞ்சு கொடுக்குற அந்த, இன்னைக்கு நினைக்கிறப்ப இன்றைக்கும் நான் ஆரோக்கியமா இருப்பதற்கு அந்த கும்பாவில் மிதந்த அந்த களியும் கம்பஞ்சோரும் சோளக்கோளும் தான் இன்னைக்கு நிச்சயமாக காரணமா இருக்க முடியும். அந்த அளவுக்கு என்னை வளர்த்த நண்பர்கள், அந்த வறுமையில் படித்து படித்து என்னோடு பயணித்த படித்த அந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில
நாங்கள் வறுமையில் இருந்தாலும் கூட, என்னுடைய தலைமுறை வறுமையில் இருந்தாலும் கூட, அந்த தலைமுறை என்பது அடுத்த தலைமுறை, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு ஜக்கம்பட்டியில் இருந்து கிளம்பி சூரியிலிருந்து கிளம்புகிற கதரை போல இந்த பூமியின் பல திசைகளிலே பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நான் இருக்கிறப்ப வங்கிக்கு ஆண்டிபட்டி தான் போனோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 9-10 ஏடிஎம் மிஷின்கள் இன்னை ஜக்கம்பட்டிக்குள் இருக்கு என்று சொன்னால், அந்த இன்றைய தலைமுறை, மூன்றாவது தலைமுறையினுடைய அந்த படிப்பு, அறிவு, ஆற்றல் இன்னைக்கு அந்த ஜக்கம்பட்டிங்கிற ஊரை உலக அளவில் கொண்டு போயிருக்கு. அப்பா அம்மா, நம்ம அப்பா அம்மா பேர், உங்க கூட பிறந்தவங்க? என்னுடைய தந்தையார் பேர் வந்து மூர்த்தி. அம்மா மூர்த்தி தான் அவருடைய பேர். ஓ, மூர்த்தி தான் பேர். அவருடைய பேர் மூர்த்தி, அதான் கீர்த்தி. கீர்த்தி, அந்த மூர்த்தி பெற்ற கீர்த்தி தான் நான். என்னுடைய தாயின் பேர் வரலாற்று சிறப்புமிக்க, சரித்திரத்திலே பெரிய பேர் பெற்ற சந்திரமதி. அடையப்பா, அடையப்பா, மூர்த்திவாதியார் சந்திரமதி டீச்சர்னு சொன்னால், கிட்டத்தட்ட 40 காலம் ஒரே பள்ளியில் பயின்ற ஆசிரியர்கள். திருமணத்துக்கு முன்பு அந்த பள்ளியிலே பணியாற்றி, திருமணத்துக்கு பின்பு அங்கு பணியாற்றி, நாங்கள் பிறந்து, நான், என்னுடைய அண்ணன் ராஜ்குமார், என்னுடைய தங்கை ஜமுனராணி, நாங்கள் பிறந்து அந்த பள்ளியில் படித்து, நாங்கள் மேல்நிலை பள்ளிக்கு போய், நாங்கள் அதுக்கப்புறம் கல்லூரி. நீங்க படித்த பள்ளிக்கு பேரு தெரியும்ல? இந்து உயர்தட ஆரம்ப பாடசாலை. இந்து உயர்தட ஆரம்ப பாடசாலை. அதுக்கப்புறம் ஆண்டிவெட்டி அரசு மேல்நிலை பள்ளி போறோம். என்னுடைய பாலிய வயது நண்பர்கள் அந்த வறுமையில் அப்படித்தான் இருக்கு. அப்போ அண்ணன் மூத்தவர் பேர் ராஜ்குமார், அவரு தங்கை எல்லாம் பெங்களூர்ல இருக்காங்க ரெண்டு பேருமே. ஆமா, ரெண்டு பேரும் அங்கதான் இருக்கிறாங்க. நான் இந்த மண்ணை விட்டு என்னை குத்தி கிளறினாலும் இந்த மண்ணில் தான் என் வேர் இருக்குமே தவிர, இதை விட்டு வெளியே என்னால் போக முடியாது. நீங்க வந்து மண்ணுக்குரியவர். மண்ணுக்குரியவர், அது பாரத தேசம் போட்டு வாழ்றீங்க. அதே மாதிரி உலகம் பூரா போனா கூட ஜக்கம்பட்டியை மறக்காம வச்சிருக்கீங்க. அந்த ஜக்கம்பட்டி மண்ணுல உங்க நண்பர்கள் பலர் இருக்காங்க. அந்த நண்பர்கள் வந்து பலர் பேர் உங்களுக்கு தெரியும். அந்த பேர் சொல்லணும். அந்த நண்பனுக்காக ஒரு பாட்டு அந்த காலத்துலலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நெசவுக்கு ஒரு பாட்டு நம்ம பட்டுக்கோட்டை சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ரெண்டு ரெண்டு வார்த்தை சொன்னா அவங்களுக்கு அப்பதான் தெரியும். சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கை தெரிச்சேலையடி, அது என்னாலும் கொண்டாடும். இந்த பாடலை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அந்த ரிதம் இருக்கு பாத்தீங்களா, கரிநகரப்ப. சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கை தெரிச்சேலையடி. இந்த பட்டுக்கோட்டை வந்து அந்த ராக தாளம் இல்லாமல் எந்த ஒரு பாட்டு எழுதுறாங்க. இந்த கைத்தறி சத்தம் தான் எங்கள் உறக்கத்திற்கு தாளாட்டாகவும், நாங்கள் பின்னால் கவிதை எழுதக்கூடிய எங்களை போன்ற அந்த ஆற்றலுள்ளவர்களுக்கு சந்தமாகவும் இருந்தது. மறக்க முடியாது. என்னுடைய கூட படித்த நண்பர்களை இன்னைக்கும் நினைக்கிறவன் இப்போ உயிரோடு இல்லை. இன்பத்தாமரை மணாளன் சொல்லி புனைப்பெயரை வைத்து கொண்ட ஆனந்த பத்மநாபன். ஆனந்த பத்மநாபன் பாருங்க, இன்ப தமிழ், இன்ப தாமரை மணாளன் எப்படி பேரை சூட்டியிருக்காரு பாருங்க. இன்ப தாமரை தாமரை மணாளன். அவன் முற்றிலுமாக அவனுக்கு நினைவு தெரிந்து தமிழை உச்சரித்ததிலிருந்து டாக்டர் கலைஞர் மறைந்த முன்னாள் முத்தமிழ் அறிஞர், முன்னாள் முதல்வர், முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞருடைய அந்த உச்சரிப்பும் அந்த மோனை எதுகே அவர் அவர் அப்படியே தனக்குள் சுவீகரித்துக் கொண்டவன். நாங்கள்லாம் சேர்ந்து ஆற்றிய பணிகள், கவிதை, நாடகம், அவர் அவன் எழுதுகிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் 25 நாடகங்கள் நாங்கள் போட்டுருக்கோம். அப்போ நாடகத்துக்கு பேர் ஆமாம் வச்சோம். எங்கள் அப்பா தான் அந்த மண்ணில் கலையை வளர்த்த எங்கள் கலை ஆசான் வந்து என் தந்தை திருமூர்த்தி. திருமூர்த்தி அவர், அவருடைய முத்தமிழ் நாடக மன்றத்தில் நான் மாஸ்டர் ராஜசேகர்னு சொல்லிட்டு ஒரு 8-9 மேடை ஏற்றி விட்டார். ஓ, மாஸ்டர் ராஜசேகர் மூரா. மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. மூ ராஜசேகர் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்புதல் இருக்கும், மாஸ்டர் ராஜசேகர். அதுதான் என்னுடைய பால்யத்தினுடைய தொடர். அந்த மேடையில் ஏத்துறாரு. அந்த நாடகத்து கதாநாயகனுடைய மகனா நான் ஏறேன். அப்படி எனக்கு அந்த சங்கலையை அந்த சங்கில் ஊட்டி இனி மேடையில் தவள விட்டவர் என்னுடைய தகப்பனார். அதுக்கப்புறம் 25வது பொன் விழா நாடகத்தில் எனக்கு ஒரு கதாநாயகி ஜோடியாக நான் நடித்து உயர்ந்த அளவிற்கு என்னை வளர்த்து விட்ட தெய்வம் அவர். மேடையில் ஒரு ஓரமாக நின்று என் நடிப்பை ரசித்தவர். என் தாய் எவ்வளவோ எதிர்த்த போதும் கூட இவனுக்கு இதுதான் வாழ்க்கை. அப்பா சொன்னார், ஆமாம் இவனுக்கு இதுதான் வாழ்க்கை. ஆமாம், இதில் தான் இவன் ஜெயிப்பான். இவன் தோற்க பிறந்தவன் அல்ல. ஓ, வெற்றி. இவன் அவனுடைய வாழ்க்கை என்பது மதிப்பெண்ணால் நிச்சயிக்கப்பட்டதல்ல. இவனுடைய வாழ்க்கை என்பது கலையால் நிச்சயிக்கப்பட்டது. ஆனா எங்க அண்ணன், என்னுடைய தங்கை ரெண்டு பேருமே மதிப்பெண்ணால் உயர்ந்தவங்க. நீங்க கலையால் உயர்ந்த? ஆமா,
எனக்கு மதிப்பு நின்பு பெறுவது என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் கத்தி இல்லாமல் சண்டை போடுவதை போல. இப்போ ஆண்டிவட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் எது வரைக்கும் படிச்சீங்க? எஸ்எஸ்எல்சி. அப்போ நாங்கள் படிக்கிற எஸ்எஸ்எல்சி பழைய பழைய எஸ்எஸ்எல்சி மாணவர்கள். அங்கேயும் அதே மாதிரி தான், எந்த நாடகம், எந்த ஒரு பேச்சு போட்டி, எந்த மார்வேட போட்டி, எந்த நிகழ்வினாலும் முதல் பரிசை பெற்று வருவது என்னுடைய பழக்கம். அவங்க நாடகத்தில் நீங்கள் தொடக்கத்தில் வந்த காட்சி நினைவு இருக்கா? நிறைய இருக்கு. எங்கே ஒரு நாடகம் காட்சி, நாடகம் பேர், 25 நாடகம் சொல்கிறீங்க. எங்கள் அப்பா எழுதிய பணமா பாசமா, ஓ பணமா ஆலய திரைப்படத்தின் தலைப்போல இருக்கலாம், ஆலய தீபம், வாடாமலர், நெஞ்சுக்கு நீதி, இந்த மாதிரி நிறைய அந்த ஒரு சில நாடகங்கள், இந்த பகையா பாசமெல்லாம் தொடர்ந்து நிறைய வருடங்கள் போட்டிருக்கும். பகையா பாசமா பேரு நல்லா இருக்கு. பகையா பாசமா அவர் தான் கிட்டத்தட்ட அந்த ஸ்கிரிப்ட் நோட்டெல்லாம் பார்த்தா அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி. உங்க எழுத்து நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிரமாதமா எழுதி இருக்கும். இருக்கும் பழங்களுக்காக இப்படிலாம் பேசப்படாது. இல்லை உண்மையை சொல்றேன் மச்சான், மாமா வந்து எழுத்து அன்னைக்கு இருந்தது உங்களுக்கு பின்னாடி அடியொட்டி நீங்க எழுதுவீங்க பாத்தீங்களா, அந்த எழுத்து உங்க கையப்போம், உங்களுடைய கவிதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கே அந்த நாடகம் பகையா பாசமா, எனக்கு உடனே பணமா பாசமா அது மாதிரி. அது முதல்ல குழந்தை நட்சத்திரமாக ஏறினாலும் கூட பள்ளியை பொறுத்தவரையில் நான்காம் படிக்கிறப்ப மேடையில் ஏற்றுறோம், அதாவது மாணவர் மன்றத்தில், மாணவர் மன்றத்தில். அது ஒரு ஆசிரியர் தான் காரணம். ஆசிரியர் அவங்க பேர் என்ன? திருமதி ருக்மணி அப்பா. இப்போ அவங்க உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேன், தெய்வமானார்கள். பாருங்க, மறைந்த ஆசிரியர்களை ருக்மணி அம்மாவை நினைவு கூர்றோம். அதுதான் நம்முடைய ஆரம்ப காலம். சொல்ல சொல்ல சொல்லி அவங்க நமக்கு நாடகத்தில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அது நாடகத்தில் அந்த காட்சி சொல்லுங்க. அதான் அவர் வாழ்ந்த போது என்னுடைய கலைக்கு தெய்வமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ தெய்வமாகவே இருக்கிறாங்க, அவங்களே மறக்கவே முடியாது. அப்படி அதாவது ஒரு மெலிந்த ஒரு தேகத்துக்குள்ள ஒரு ஒரு கட்ஸ் இருக்கும், அதாவது ஒரு கம்பீரமான ஒரு ஆசிரியர். ஆமா, நாலாவது படிக்கிறோம், மாணவர் மன்றம் நடக்கும். மாணவர் மன்றம், ஆமா, சனிக்கிழமை மாலை நேரத்துல ஒரு 3 மணிக்கு மேல அத்தனை வகுப்புகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி. எங்களுடைய வகுப்புக்கு வந்து நாடகம், உங்களுக்கு நாடகம், நாடகம்னு ஒதுக்கினால எங்க ஆசிரியை கேட்டாங்க, ஏன்டா இந்த இடம் நாடகம் போடணுங்கிறாங்க, என்ன நாடகம் போடுவோம் சொன்னோடனே அதுல ஒரு அறிவுள்ள பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, டீச்சர் நம்ம தமிழ் பாட புத்தகத்துல இருக்கு டீச்சர், கண்ணகி பழக்குறை தக்காத அதை போடுவோம் டீச்சர். அதாவது சிலப்பதிகாரத்தோட பெருமையே பழக்குறைத்து கதையை போடுவோம். இளங்கோவடிகள் வந்து இன்றைக்கு மண்ணுக்கு மதுரையில் வந்து நிறைய சொல்லிட்டு போனார். அந்த வழக்குறைத்த கதை காட்சியை அதை பாடமாக நம்ம கேட்குறது எவ்வளோ ஒரு இன்பம் பாருங்க. உண்மையிலே கண்ணை மூடி அந்த பாலியத்துக்குள்ள அந்த கிழிந்த டவுசரோடும் அந்த பட்டன் இல்லாத சட்டையோடும் இப்போ நான் பயணிக்கிறேன். நான் உள்ள போயிட்டு இருக்கேன், உள்ள போயிருக்கேன். அப்போ தான் அப்ப அந்த டீச்சர், அந்த ஒரு அம்மா சொன்னாங்களே உங்க அந்த பள்ளியில, அந்த பிள்ளை பேர் நினைவு இருக்காங்க? பேரு சரஸ்வதி. அதுவும் ஒரு கலை, தெய்வ கலை மகள். எப்படி பாருங்க, சரஸ்வதி தேவி சொன்னோன்னு சரத்தாண்டா அத்தாண்டா போடுவோம்னு சொன்னோடனே அந்த அப்போ அந்த ஒரு பகுதி ரெண்டு பக்கம் தான் அந்த வழக்குறைத்த கதை வரும் புத்தகத்தில். அது ஒரு 4 கேரக்டர் தான் இருக்கும். 4 பாத்திரங்கள். ஆமாம், பாத்திரங்கள். ஆமாம், அந்த 4 பாத்திரத்தில் நாடகம்னு சொன்னோடனே எந்திரிச்சு நின்னேன். எனக்கு அப்பவே என்னன்னு தெரியாது, அந்த வெக்கம் கூச்சமெல்லாம் இல்லை. எந்திரிச்சு நிற்கின்னு கையை கட்டி அந்த அந்த பாலியத்துக்கே உரிய ஒரு நடிப்பு இருக்கும் அந்த வாத்தியார்கிட்ட. அது கையை கட்டி நின்று பவ்யம். ஆமாம், பவ்யம், மரியாதை. அதாவது குரு என்னடா நான் நடிக்கிறேன் டீச்சர், என்ன என்ன பாண்டிய நெடுஞ்செழியன் டீச்சார் அப்படின்னு அவங்க சிரிச்சாங்க. இப்போ ஏத்த சிரிச்சாங்க மாப்பிள்ள. இதே மாதிரி தான் ஒரு சிரிப்பை போட்டு நீ கரு கருவாடு மாதிரி இருக்க நீ ஏன்னா ராஜா சொன்ன ஒரு பிரசாந்தி வேணாம் படா, இப்படி ஒரு கண்ணங்கரேன்னு இப்படி ஒல்லியா இருந்துக்கிட்டு ராஜா எப்படி நிப்ப? நீங்க புது நிறம் வச்சேன், கருப்புலாம் கிடையாது, நீங்க புது நிறம். இப்பதான் மாப்பிள புது நிறம் வந்தீங்க, அப்ப கருப்பா கண்டராவே இருக்கும். எனக்கு என்ன ஆசை? ஆமா, எங்க அப்பாக்கே மீச இருக்காது. அவர் கேட்டா ஜவஹர்லால் மீச இருக்காரு, அவர் அந்த மாதிரி. எனக்கு என்ன அந்த ராஜா வேஷம் போட்டு மீசை வரைஞ்சு அப்படி போஸ் கொடுத்து ஒரு கிரீடு செஞ்சு கொடுப்பாங்க, அப்புறம் வாள், அப்புறம் மேக்கப் போட்டு வெள்ளையாக்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. இவ்வளவு கனவுகளோடு அப்படி சிவாஜி கணேசன் மாதிரி நடந்து வசனம் பேசலாம்ங்கிற ஒரு கனவுல இருந்தவன ஒரே ஆட்டில கொண்டு உகரட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளை சிரிக்குது எனக்கு, ஆனா அது ஒரு அவமானமாகவோ அல்லது ஒரு கேவலமாகவோ நினைக்கல. எனக்கு துடிப்பு மறுபடியும்
மறுபடியும் எந்திரிச்சு கை கட்டி டீச்சர்னு என்னடா இந்த ராஜாவுக்கு பக்கத்தில் வீசு வாங்கல இந்த வேஷமா அது கொடுங்க டீச்சர்னு அவங்க சொன்னாங்க அதுக்கெல்லாம் ரெண்டு குண்டைக்கு இருக்கேன் அந்த இருக்கான் பா ராமசாமி இருக்கேன் சுப்பிரமணி இருக்கேன் ரெண்டு பேரும் அவனை என்ன போட்டுருந்தான் தேங்க்யூ டீச்சருங்கிறாங்க அவங்க முடிஞ்சு நம்ம அதுவும் முடிஞ்சு வச்சு மூணு கேரக்டர் முடிஞ்சு இதுதான் முக்கியமான கேரக்டர் அடுத்து கண்ணகினேன் அடுத்து கண்ணகி யாரு அப்படின்னு சொல்லி பொம்பளை பிள்ளை பக்கம் திரும்பணும் உடனே அத்தனையும் கீழே குனிஞ்சு பம்பு பூரா ஆமாம் பம்புது அப்படி இந்த தாய்க்கோழியினுடைய செட்டைக்குள்ளே குஞ்சு ஒரு பருந்து வந்து சவுண்ட் கொடுத்தனே எப்படி உள்ளே போகுமோ அது மாதிரி அது மாதிரி பூராமே கவுந்துக்காளு கையில் ஒரு 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 பிள்ளை கூட இல்லை டீச்சராக பார்த்து ஏ சரஸ்வதி நீ எந்திரி நீ தான் கண்ணகி அப்படி சொன்ன அந்த பிள்ளை எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சால் கொண்டு விடுவாரம்மா நீங்கள் வாட்டிக்கு இப்படி பேச்சுக்கிறீங்க அதெல்லாம் எங்கள் அப்பா விட மாட்டார் எங்கள் அம்மா சூடு கொட்டுரும் அப்படிங்கிற அந்த பிள்ளை அழுகு அப்போ நடிக்கிறதுக்கு அவ்வளவு ஆமாம் பயம் தடை தடை அடுத்து ஒரு பிள்ளை சித்ரா நீ பேசாம இருங்க டீச்சர் நீங்கள் ஒரு மறந்து வச்சு விடுவாங்க டீச்சர் குடும்பத்தில் இருந்துருச்சு அது பொம்பளை பிள்ளை படிக்க வர்றது அந்த பிள்ளை அழுகுது மற்ற பிள்ளைகளும் அப்படி பம்புது டீச்சருக்கு என்ன என்னடி இப்படி செய்யறீங்க நான் என்ன செய்யறது கண்ணைக்கு சொன்ன மறுபடியும் எந்திரிச்சாமா நம்பிக்கையில மறுபடியும் எந்திரிச்சு முகத்துல முற்றிலும் சோகத்தை வைத்துக் கொண்டு டீச்சர் கண்ணையா நான் நடிக்கிறேன் டீச்சர் அந்த டீச்சர் என்ன நினைச்சாங்களோ தெரியல ஓடி வந்து அப்படி என்னை அணைத்து கொண்டார்கள் அந்த அணைப்பு இருக்கு அதுதான் தாயோட அன்பு அது தாயினுடைய அதாவது ஒரு குருவினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வெக்கமா இருக்கு அப்படி பொம்பளை பூனை மாயில் வச்சுட்டு கண்ணைக்கு சொல்லி அதுக்கப்புறம் நந்த கொடுத்துருக்காங்க பாத்துக்கலாம் ஆனா நண்பர்கள் பக்கத்துல இருக்கவன் கால அமுக்கி விட்டு அப்படி என்னை பார்த்து டே உண்மையிலே உன்னை நான் பாராட்டேன்டா நடிச்சுட்டு வேடா நாங்க நடிப்பேன்டிச்சே ஏன்னா அப்ப என்ன பிளஸ் பாயிண்ட் கேட்டா நாலாவது படிக்கிறப்ப ஒரு ஆறு ஏழு வரைக்குமே பொம்பளை பிள்ளையுடைய குரலும் நம்ம குரலும் ஒன்னா இருக்கும் ஆமா கீச்சு குரல் கீச்சு குரல் ஒரு எட்டாவதுக்கு மேலதான் அந்த தொண்ட உடைய அது வரைக்கும் மகர கட்டுமை அதுக்கு பேர் மகர கட்டு உடனே டீச்சர் ஓகேடா சொல்லிட்டு அட்டி கிளப்பிட்டு இருக்கோம் பயங்கரமா நடக்குது சனிக்கிழமை மத்தியானம் சொல்லி முடிச்சோடனே நேரம் எங்கள் அம்மாட்ட வகுப்புக்கு ஓடுறேன் எங்கள் அம்மாவும் அதே ஸ்கூலு எங்கள் அப்பாவும் அதே ஸ்கூலு எங்கள் அப்பா எட்டாவதுக்கு ஆசிரியர் எங்கள் அம்மா ரெண்டாவதுக்கு டீச்சர் நேரம் எங்கள் அம்மாட்ட போய் எம்மா அம்மா ஓடுங்க எங்கள் அம்மா என்னடா நாங்கள் அம்மா நாடகம் தோடிக்கம்மா வெரி குட் வெரி குட் இந்த நாடகம்டா கண்ணைக்கு வழக்குறைத்த காலம்மா என்னடா வேஷம் போட்டிருக்கேன் கண்ணை வேஷம் சொன்னேன் எங்கள் அம்மா அதை நாசமாக போகுது போய் ஏன்டா போய் போய் பொம்பளை வேஷம் போட்டிருக்கீங்க ஏன்னா ராஜா வேஷம் போட வேணாமா இந்த இடத்துல தாயினுடைய பெருமை ராஜா எந்த ஒரு தாய் தன் பிள்ளை ஒரு ராஜாவை போல வாழ வேண்டும் ஒரு ராஜாவை போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தெய்வம் ஒரே ஒண்ணுன்னா அது பெத்த தாய் மட்டும்தான் நீ ராஜா வேஷம் போடக்கூடாதா நான் கேட்டேம்மா அது அதுக்கு ஒரு குண்டனை போட்டாங்கம்மா சோப்பா அழகா இருக்கு நீ எது கருப்பா நீ பெத்த இல்ல நான் எனக்கு ராஜா இருப்பேன்ல ஏய் நீ கருப்பா தான் ராஜா தான்டா எனக்கு நீ தான்டா ராஜா இந்த குடும்பத்துக்கு நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என் தங்கச்சி உடனே கேலி பொம்பளை பேசம் போட்டு எப்படி பேசாம இருக்காரு உன் சேலை உன் தாவணி ஏதாவது கேட்டா மட்டும் கொடு அதெல்லாம் எங்க அம்மாட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு எங்க அப்பாட்ட சொல்ல போறேன் அவர் மனுஷன் கலைஞன் யாரு மிகப்பெரும் கலைஞர் இல்லையா எங்க அப்பாட்ட போய் சொன்னேன் என்ன பேசண்டா போடுற கண்ணகி அப்படின்னு சொன்னேன் அப்படி என்னை உத்து பார்த்தாரு அப்படி என்னுடைய தலையிலிருந்து பாதை வரைக்கும் பார்த்துட்டு என்ன நினைச்சது தெரியல அப்படி கட்டி பிடிச்சி நெத்தியில முத்தம் கொடுத்து ஆசி இந்தியாவின் அதாவது மிகச்சிறந்த நடிகர்கள் ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னொருத்தர் புரட்சி நடிகர் நடிகர் திலகம் இந்த ரெண்டு பேருமே முதல் முதலாக போட்ட வேடங்கிறது பொம்பளை வேஷம் பெண் வேடம் அதனால் நிச்சயமாக உங்களோட லைஃப்ல நீ ஒரு பெரிய இடத்துக்கு வருவடா எங்க அப்பா சொன்னார் 13 நாடகம் அத்தனை இதுலயுமே பெண் வேஷம் போட்டு எம்ஜிஆர் நிற்பாரு அப்படியே நிற்பாரு சிவாஜி கணேசன் பெண் வேஷம் தான் அந்த சிவாஜியினுடைய பார்வை அந்த நடிக்கும் நடையில அந்த பெண்மை இருக்கும் இருக்கு இருக்கு அந்த நடக்கிறப்ப அந்த இது வரும் இயற்கையாவே அந்த ரத்தத்துல ஊறுனது அதான் பிறவி நடிகைங்க நம்மளாம் தொட்டு கும்பிட வேண்டிய ஆளு சிவாஜி கணேசன் அப்புறம் ஒரு வழியா சேலையை எல்லாம் கொண்டு போயாச்சு மேக்கப் போட்டுருக்காங்க மேக்கப் போட்டோம் அந்தந்த வகுப்பு டீச்சர் அங்கிட்டு டான்ஸுக்கு ஒரு மேக்கப் பத்து நடக்குது இங்கிட்டு ஏழாவது கிட்ட ஒரு இது ப்ரோக்ராம் நடக்குது எட்டாவது ட்ராமாவுக்கு கிளப்பிட்டு இருக்காங்க நாங்கள் நாலாவதுல பூரா எழுதி கொஞ்சம் சேர்த்துருவோம் ஆமாம் எனக்கு ஒரு டோப்பை ஒன்று எங்கேயோ வாடகைக்கு வாங்கிருக்காங்க பொம்பளை அந்த கண்ணகி டோப்பா அந்த கண்ணகி டோப்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுடுகாட்டிலேருந்து எடுத்து வந்த பேய் முடி மாதிரியே இருக்குமா
எங்கிட்ட 50 காசுக்கு 10 காசுக்கு வாடகைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் டோப்பா. ஆமா, 10 காசுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நிக்கிற போண்டாவெல்லாம் விளண்டிருக்கு, எரிஞ்சவன செத்து போயிருவாங்க, கையெறி குண்டு மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் 10 காசுக்கு கனவாய் போச்சு. இல்ல அதெல்லாம் வீட்டுல காட்சி போடலாம் மாதிரி. சடைய தலையில வச்சு சட்டை கட்ட சுட்டாங்க, கீழே வழக்கம் போல காக்கி டவுசர் உட்காந்து மேக்கப் போட்டு நிக்கிறா. அந்த சடை முடிய தலையில வச்ச உடனே எனக்கு அரிப்பு. பேன் இருக்கா, ஈர் இருக்கா, பூரா இருக்கா, தேள் இருக்கா, எதுவும் தெரியாது. அப்படி ஒரு அரிப்பு. டீச்சர் அரிக்கு, டீச்சர் புஞ்சு நாய் பேசாம நேரம் ஆகிட்டு இருக்கு, அரிக்குது கிளிக்குதுங்க. பச்சை கேர் பண்ண குத்து ஒரு வழியா அப்படியே நிக்கிறேன், முனிப்பை மாதிரியே நிக்கிறேன். கலவல நினைக்கிறேன், சொல்ல சொல்ல எனக்கு அப்படி மயிர் குஞ்சிருவா. மூராய் என்ற ஒரு ஒரு சரித்திரத்தை உருவாக்கிய ஒரு வேறு ராஜசேகர், மறக்க முடியாத பேர். அப்ப எங்க நீ பெரும்பதி கருவாந்து கூப்பிடுவாங்க, டீச்சர் முதல் கூட எல்லாமே அப்படி போட்டு மேக்கப் போட்டு இழுத்து குத்தி பின்ன வச்சு குத்திட்டு எல்லாம் முடிக்கிறாங்க. அடுத்த கேள்வி டீச்சர் பாத்துக்கேன், டீச்சர் இந்த முகத்துக்கு வெள்ள பூசணும், செத்து போனாய் பேசாம கண்ணைக்கு வெள்ள பூச்சம் பண்ண பெயிண்ட் அடிக்க வந்திருக்கீங்க, என்ன மேக்கப் போட்டு குத்தாட்டம் போட போறியா, செருப்பு ராசு பேசாம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் புரிஞ்சாங்க டீச்சர், என்னடா லிப்ஸ்டிக் சிவப்பு கலர், லிப்ஸ்டிக் போடணும் சிவப்பு கலர் உதடல, ஏன்டா புருஷன் சேர்த்து போராடிக்கிறதுக்கா நீ லிப்ஸ்டிக்கு பூவுனுக்கிட்டு பேசாம ராசுக்கு குண்டுருவான் சொல்லி அவங்க அம்மட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. முடிச்சு சேலையெல்லாம் கட்டி கடைசி, ஆமா கடைசி வரைக்கும் பவுடர் போடல, பவுடர் அதை எப்படி போட முடியும் கண்ணைக்கு? சரி கண்ணை அப்படியே இருக்கு, அப்படியே இயற்கையா கண்ணை கை போன மாதிரி இருக்கணும்னா கோவத்துல இருக்கு. அப்படியே போயிட்டு நின்னாச்சு, ஒவ்வொரு வகுப்பா போகுது, நல்லா இருந்துச்சு எனக்கு. அப்படியே வகுத்த கிழங்கு அந்த நேரத்துல அடிக்கடி வகுத்த கிழங்கு, அது மேக்கப் போட்டு எங்கிட்ட போறது இல்ல பஸ்ல ஏறி ஊருக்கு போனா முதல்ல கலைக்கிறேன், அதுக்கப்புறம் கடல் முடிய தப்பிச்சாத்தான் கலக்குது. டீச்சர் வாயிரு எங்கே போக முடியாது, எல்லா வகுப்பு ஏறப்போது ரெடியா இருக்கு. 3வது வகுப்பு கண்ணைக்கு வழக்குறைத்த நாலாப்பு, கண்ணைக்கு வழக்குறைத்த காணை அப்படின்னு சொன்ன உருச்சாரத்துக்கு டேபிள போட்டாங்க. பாண்டியமண்ட வந்து உட்காந்தார், எனக்குன்னா பயங்கர கிடப்பு முடியும், தூக்கி போட்டு ஒரு நாளைக்கு மிதிக்கலாம் பாடுறாங்கிற மனசுல போகும். உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பக்கத்துல வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு காவலன் போய், மன்னா என்ன கையில் சிலம்போடும் விரித்த தலையோடும் தங்களை காண வாசலில் ஒரு பெண் நிற்கிறார், பத்திரகாளி பத்திரகாளி தோற்றத்தோடு இருக்கிறார். மன்னர் பாண்டிய மன்னர் பரத் சொல், விறுவிறுன்னு சிலம்போட உள்ள போய் அப்படி நிக்கிறேன் அப்புறம் சைடு தேரா மன்னா அப்படி முந்தானி சைன் கேளுது போச்சுரா முன்னாளுக்கு பொம்பளை பூரா கூப்பி தலையை பிடிச்சிட்டு விழுகுது. கடைசியில் பார்த்தேன், ஆனால் அப்போ கூட ஒரு அறிவியல் உண்மை கண்டுபிடிச்சேன், கை எப்படி கீழே போட்டோம்னா விழுகும், இப்படி வச்சுக்கலாம் இப்படி தூக்குறா அப்படின்னு சொல்லிட்டு முந்தானியை தூக்கி போட்டு இங்கிட்டு சிலம்பு இங்கிட்டு கை அப்படின்னு சொல்லி டயலாக் பேசி முடிச்சா பயங்கர கைதட்டு, பயங்கர கைதட்டு பூரா எவன் திருச்சான பூரா கைதட்டேன். கைதட்டி இப்படியே கையை வச்சுட்டு நாடகம் முடிஞ்சு வெளியே வரேன். வெளியே வந்தா எங்கள் கல்வி அதிகாரி வந்தார். இயற்கையா ஒரு நடிகனுடைய அத்தனை அம்சம் இருக்கு, இந்த ஒரு பேனா சொல்லி ஒரு பேனா பேனா பரிசு அவரு அந்த காலத்துல பைலட் பேனா. ஆமா, அருமையான பேனா. அது அப்புறம் டீச்சர் வாங்கிட்டாங்க, அதுவே டீச்சர் வாங்கிட்டாங்க. ஆமாம், அவங்க அட்டன்ஸ் நான் எனக்குண்ணா, நான் எங்கள் அம்மா கூட கேட்டாங்க எங்கடா அந்த பணம் சொல்லி, நான் டீச்சர்கிட்ட கொடுத்தேன். அவங்க தான் குருகாணிக்கை, குருகாணிக்கை ஏகலமே கட்டவரை விட்ட மாதிரி நான் என்னுடைய கட்டவரை கொடுத்தேன். கொடுத்துட்டு வந்தேம்மா அப்பல அந்த வாழ்க்கையை வந்து அன்னைக்கு ஏறினது ஆரம்பிச்சு பொம்பளை வசம். எஸ்எஸ்எல்சி வரைக்கும் எந்த நாடும் ஆண்டு விழானா பொம்பளை வசம்னா 3 ரூபானா. அந்த அளவுக்கு என்னுடைய லைஃப்ல அப்படி ஒன்றி போய் எந்த பாத்திரத்தையும் ஏற்று நடிப்பது. அப்புறமே கல்லூரி வர பார்த்தா அந்த எங்களுடைய திருவிழா நாடகங்கள்,
அப்பாவுடைய நாடகம் திருவிழா நடக்கும் ஜக்கம்பட்டி ஊர்ல முத்துமாரியம் கோயில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குளத்தின் கரங்கையில அப்படி ரொம்ப அழகா இருக்கும். அதுல நடக்கும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சினிமாமா நடக்கும். ஆமா, 3 பெண் நடிகைகள், செட்டிங்ஸ், இசைக்கருவிகள் எல்லாம் வச்சு மேக்கப் மேன். அது ஒரு பெரிய பிரம்மாண்டம் இல்ல? அதுவும் அந்த வாழ்க்கையில இப்ப நடத்தினாரு. அப்படியெல்லாம் வளர்ந்த ஒரு ஒரு கலை ஞானம் தான். அதுக்கப்புறம் அப்படி வரணும். கல்லூரி கல்லூரி எங்க படிச்சிருந்தீங்க? கல்லூரி உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் கல்லூரி. கிட்டத்தட்ட 75 ஒரு 80 வச்சுங்களேன். ஓ, 76 அந்த இதுல வரும். அப்பதான் இளையராஜா என்ட்ரி ஆகிறாரு தங்கவேல் தேட்டர்ல. உத்தமபாளையம் தங்கவேல் தேட்டர்ல என்ட்ரி ஆகிறாரு. ஓ, இளையராஜாவே. ஆமா, 76 அன்னகிளி படம். ஆமா, ஒரு விழா வருஷத்தை பண்ண மன்னிச்சுக்கல. அந்த அன்னக்கிளி படம் தங்கவேல் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எங்க உத்தமபாளையத்துல இருந்து நடந்து விழுந்து எழுகிற தூரம் தான் பண்ண போறோம். அந்த மகா இசைஞானி பிறந்த ஊர். ஆமாங்க, கேள்விப்பட்டேன். நாங்க படிக்கிறது கூட அப்படியே மாலை நேரங்கள்ல நடந்துகிட்டே பண்ண போற வரைக்கும் அப்படி போயிட்டு எனக்கு கொஞ்சம் உணர்ச்சப்பட்டோம்னா தேவாரத்துல படம் பார்த்து திரும்பி வருவோம். ஓ, அப்படியே. ஆமா, அப்படி அந்த வழியில தான் அவர் பிறந்த மண் பாயிருக்கு. ஆமா, அந்த மண்ணில் உழாவதுனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இசைஞானம் வந்துச்சு. அவருடைய படம் வருது அங்க பழக முத 10 மணி காட்சி போயிருவாங்க. எப்பயும் காலேஜ் கட்டடிச்சு கிளம்பிடுவாங்க முத காட்சி. ஆமா, 10 மணி காலையில காட்சிக்கு போயிட்டானா போயிட்டு வர்றான். வந்து சட்டை கட்டி சுத்துறாங்க மாப்பிள, கிளம்பிட்டான் மிஸுக்கு பூரா எந்திரிச்சு ஆடிக்காங்க. அப்படி மத்தியானம் அவ்வளவுதான் மத்தியான காட்சி. உள்ள போனா டைட்டில் ஓபன் பண்ணி அடிக்கிற டங் 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 அடிச்சான். உள்ள தியேட்டருக்குள்ள ஆட்டம். அந்த படத்துக்கு உயிர் உள்ள விளம்பரமா நான் வெளியே வந்தோம். 10 மணி காட்சி பார்த்திருக்கேன், 2.5 மணி காட்சி பார்த்திருக்காங்க, 6 மணி காட்சி பார்த்திருக்காங்க, நைட்டும் பார்த்தாச்சு. 4 காட்சி. அந்த இசை இளையராஜா, இளையராஜாவுடைய இசையும் அந்த கிராமத்தினுடைய ஒரிஜினல் நெய் மிட்டாயும் இல்ல, அது மாதிரி ஒரிஜினல் கிராமிய அந்த அடி கிறக்கி எல்லா பயிலும் யாரா யாரா பாட்டா நம்ம கிராமத்துக்காரங்க. சின்ன தாய் பெத்தமைய ராசு ராசு. அது பாவலர் வரதராஜன் அவருடைய அண்ணன். உண்மையிலே மறக்க முடியாம பல மேடைகள்ல அவங்க வந்து தெரு ஓரங்கள்ல தான் அந்த இசையை அரங்கேற்றம் பண்ணதாக நம்ம படிச்சோம். அவங்களே வறுமை ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு எத்தனை நாட்கள் வாழ்ந்தது. அவங்க கங்கையமரன் சரி, அவங்கெல்லாம் வந்து அந்த பாவலர் வரதராஜன் குடும்பம், அந்த அண்ணனுக்கு தம்பிக்கு இடையில இருந்த பாசம் அதெல்லாம் பார்த்தோம். வாலி சொல்ல வாலி, ஒருவேளை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஒருவேளை சோற்று சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் அந்த மாதிரி இசைஞானுடைய வாழ்க்கையெல்லாம் அதெல்லாம் வணங்கக்கூடிய மக்கள். அவங்களாம் லெஜண்ட்ஸ், ஏலியன்ஸ் அவங்கெல்லாம். இளையராஜா பாட்டு நீங்கள் வந்து நான் அந்த மேடைகளில் பல நேரங்களில் பல பட்டிமன்றங்களில் பாட்டு மன்றங்களில் நீங்கள் பாடுன்னா அழுதுருக்கும். கீழே இருக்கிறவங்க அழுது நான் பார்த்துருக்கேன். அது நீங்கள் பாடுறப்ப எப்படி இது வந்து பாட்டு மன்ற மேடைகளை நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இன்னைக்கு பாடநூல் கழக தலைவர் லியோனி அவர்களுடைய குழுவில் இருந்தீங்க. அது குழு வெற்றி பெறதுக்கு காரணம் மதுரையில் அந்த அந்த பெரு அந்த ஒரு இசைஜி கிராமிய கலை மேம்பாட்டு மையம். எத்தனை பாடல்கள், எத்தனை தெருவில் அந்த வண்டியில் பேருந்தில் போகிறப்ப அந்த இதை போட்டுட்டு போனால் தான் எங்களுக்கு தூக்கம் வந்துருக்கு. மூடா பேசுகிறாருன்னா எங்கள் மச்சான் பேசுகிறார் கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இளையராஜா அது சில அந்த ஒரு அந்த 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 ஒரு படமும் அந்த ஒரு பாடலும் 4 வரி சொன்னீங்கன்னா அதுதான் ரொம்ப தாக்கம். அது ஒரு தாலாட்டு பாடல். அதாவது எவ்வளவு மனது உங்களுக்கு வலித்து கிடந்தாலும் அல்லது ஏதோ ஒன்றை இழந்து கிடந்தாலும் அதோ அல்லது ஏதாவது ஒன்றுக்காக நீங்களுடைய மனம் ஏங்கி கிடந்தாலும் அந்த பாடல், அதாவது தாயை இழந்தவர்கள் இந்த பாடலை கேட்குறப்ப நுந்துடுவாங்க. தின்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ வளரும் பெறையே தேயாதே அழுதா மனசு தாங்காதே இனியும் அழுது தேம்பா
அழுதா மனசு தாங்காதே, தின்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே, மான்போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 யாரடிச்சாரோ. இது என்ன படம்? அது நாயகன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து அதுக்கப்புறம் பெரிய ஆளாகி தன் மகனை பறி கொடுக்கிறப்ப இதே இதே கமலஹாசன் ஆசிரியர் போடுவார். கமலஹாசன் இதே பாராவ அவர் மகனை பறி கொடுத்து பாடுவார். நிலவில் ரவி தான் அவருடைய பையனை நினைச்சிருப்பாரு. அத நினைவுக்கு என்னன்னா, அப்ப வந்து முத பாடினது இளையராஜா, இளையராஜா திரும்ப பாடினது கமலஹாசன். பலருக்கும் தெரியாது. ஆமா, அவர் அவர் நடந்து அப்படி வருவாரு. என்ன மாதிரி கமலஹாசன்! அதுக்கு இசைஞானி அந்த கீபோர்டில் விளையாண்டுப்பாரு, டிங் 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 டிங். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே, மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ. வளரும் பிறையே தேயாதே, அழுதா மனசு தாங்காதே, இனியும் அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே, தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே, மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ. இது கமல் வாய்ஸ். கண்ணீர் மரணம், கண்ணீர் வந்துருச்சு. அதான் சொல்ல, தாயினுடைய தாளாட்டுக்கு தெய்வீகம் இளையராஜாவுடைய வாய்ஸ். ஒரு தகப்பனுடைய தாளாட்டினுடைய தோரணை வந்து கமலஹாசனுடைய வாய்ஸ். இது ஒரு மறக்க முடியாத பாடல். இது இந்த பட்டிமன்ற மேடைகளை இந்த பாடலை விரும்பி கேட்பாங்க. பாடுறப்ப அந்த மக்கள் கரவொலி எழுப்பி நம்மை அந்த கைதட்டு முன்னிலா செத்துருவாங்க மாப்பிள்ள கலைஞர்கள்லாம். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் இந்த கொரோனாவில் நிறையா கலைஞர்கள் செத்தது காரணம் அந்த கைதட்டு கேட்காதனால. எத்தனை கலைஞர்களுடைய நிலைகள் இன்னைக்கு. அதனால இது இந்த ஒளிப்பதிவை பார்த்துட்டு இருக்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மதுரை டைரி அந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து இது கேட்கறதுக்கு ஒரு கைதட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் இந்த கலைஞர்கள் வாழ முடியும். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நிமிஷம் அந்த கண்ணீர் வந்துருச்சு. அதே மாதிரி அம்மாவோட நினைவுகள் வருது. அவங்க நம்மளை மூத்த பிள்ளைய, நம்மளெல்லாம் வந்து நீங்கள்லாம் இளைய பிள்ளை, மூத்த பிள்ளைக்கு அப்புறம் அஞ்சு பிள்ளைய, நாங்கள்லாம் ஏழு பேர், எனக்கு தான் கடந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு காலங்கள். அந்த இந்த இந்த நீங்கள் வந்து அப்படியே கல்லூரி முடித்து பணிக்கு வர்றீங்க. பணிக்கு வர்றேன். எங்கே வேலைக்கு சேர்ந்தீங்க? ஆசிரியர் பணி. ஆசிரியர் பணி. நீங்களும் நானும் சந்திச்ச இடம் ஏன் இருக்கா? திருமங்கலம். என்னுடைய மாமியாருடைய பள்ளியில் அரசு மேல்நிலைப் பள்ளி, அரசு பள்ளி. ஆமாம், ஆசிரியாக இருந்தாங்க. அவங்க பேர் சொல்லுங்கள். எல்லாம் சந்திரா டீச்சர். சந்திரா டீச்சர், திருமங்கலம் சந்திரா டீச்சர். அரசு ஆண்கள் பள்ளியில் வந்து ஆண்கள் பிகேன் பி பிகேன். அரசு பள்ளி அது, கவர்மெண்ட் ஸ்கூல். மச்சா, அரசு பள்ளி அவங்க இருந்தது, அரசு பள்ளி. ஆமா, என்னுடைய மனைவி படிச்சது பிகேன், நாங்க படிச்சது பிகேன், நீங்க படிச்சது பிகேன். ட்ரெய்னிங்கா வரீங்க, பிஎட் ட்ரெய்னிங்காக 40 நாள். மாமியாருடைய வகுப்புல அவங்க எனக்காக விடுமுறை போட்டு அந்த வகுப்பை நான் வந்து மெயின்டைன் பண்றேன். 40 நாட்கள் ஆங்கிலம் வீட்டுக்கு வர்றோம். நாங்களுக்கு எங்களுக்கு பணம் வாங்காம அந்த சந்திரா அம்மா ஆசிரியை சொல்லி கொடுத்தது மறக்க முடியாது. ஏன்னா அந்த பிகேஎன் பள்ளியிலிருந்து அந்த கிழிஞ்ச ட்ரௌசரோட அந்த சட்டையோட பக்கத்துல வந்து அவங்க சொல்றதை கேட்டிருக்கோம். அதெல்லாம் அவங்களாம் தெய்வம் மாதிரி இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. என்னுடைய மனைவி பேர் பியூலா எலிசபெத். அவங்களும் ஆசிரியர் பணியில் என்ன பண்ணி? அவங்க அவங்க நல்லா படிச்சவங்க மாப்பிள்ள. நீங்கள் நிறைய படிச்சீங்களா? அவங்க திருமங்கலம் பிகேன்ல படிக்கிறப்பே கோல்டு மெடல் வாங்கினவங்க. தங்கப்பதக்கம். ஆமா, தங்கப்பதக்கம். மேத்ஸ்லயும் 100, பிசிக்ஸ்லயும். அப்படின்னா கணிதத்துல? கணிதத்துல. ஆமா, தமிழ்ல கணிதத்துல வந்து 100, வேதியில் கணக்கு எங்களுக்கு ஆமணக்கு. ஆமா, நமக்கு ஒரு 3 பாடத்துல கூட்டம்னா 100 வரும் மொத்தம். ஆமா, அவங்க அப்படி படிச்சவங்க டீச்சர் மகள்ல அடிச்சு போய் கோல்டு மெடல் வாங்கினாங்க. மாமனார் பேரு? மாமனார் பேர் மிஸ்டர் ஜான்சன்.
ஜான்சன் அவர் வந்து மருத்துவர் அப்படியே ஹோமியோ அவர் அவரை தான் மகன்ச்சா பார்க்குறதுக்கு பலர் வந்து நிற்பாங்க அவர் வந்து அப்படி கையை தொட்டு பார்த்தோட சொல்லிடுவார் உனக்கு ஒன்றும் இல்லைடா ஒரு வியாதி இல்லை ஜான்சன் ஐயா போட்டு அந்த இதில் உள்ள செலக்ட் ஆகி டெலிஃபோனில் போய் அப்புறம் பிஎஸ்என்எல் பணி நிறைவு பெற்று இன்னைக்கு ஓய்வெடுத்து மிக நலமாக வீட்டில் இருக்கு. பெரிய அப்போ உங்கள் இல்லால் வந்து பெரிய பொறுப்பு, நீங்கள் அடுத்த பொறுப்பு. அதே பழைய சங்கப்பாடலமாக இல்லால் அகத்திருக்க இல்லாத ஒன்றும் இல்லை. ஓ இல்லாலே இல்லாளும் ஆமாயின் வல்லானில் புலி கிடந்த தூராய்விடும்னார். அது மாதிரி எனக்கு இல்ல அகத்திற்கு எனக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. உங்க பிள்ளைனால தான் நான் வெளிய இருக்கேன். உங்க பிள்ளைகளா? பிள்ளைகள் ரெண்டு ஆண் குழந்தைகள். அம்மா ரெண்டு திருமணம் முடித்து பேரன் பேத்தி கொடுத்து என்னை காப்பாத்திட்டாங்க. மூத்தவர் பேரு? மூத்தர் பேரு அலெக்ஸ் ராஜா. இளையவர் பேரு மனோஜ் சந்துரு. மருமகள் பேரு? மருமகள் பேரு, ஒரு மருமகள் என்னுடைய மனைவி பேரே சூட்டினது. அப்படியா? ஆமா, மூத்த மருமகள் எலிசபெத் தான். இரண்டாவது மருமகள் பேரு பிரைஸ்லிங் பியோல். அவங்களுக்கு பிள்ளைங்க பூரா லண்டன் பூரா வெளிநாட்டு இருக்கும். அது ஈர்க்க தானே நல்லா இருக்கும். எனக்கு ரெண்டு மகன் மருமங்கிற ஃபீலிங்ஸ் வராது. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளைகள். அவங்களுடைய குழந்தைங்க மூத்த பேத்தி, மூத்த மகனுக்கு பேத்தி பேரு ஜஸ்லின் கிரேசியா. நான் செல்லமா ஜேஜி அப்படின்னு தான் கூடுவேன். ஜேஜி 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 நல்லா இருக்கு. இளையவனுக்கு பையன், அவனுக்கு பேர் மிசேல் ஜோஹனான். அவர் எப்படி செல்லமா கூட? அவர் ரொம்ப அவர் செல்லமா கூட முடியாது. மிசேல் அப்படி? ஆமா மிசேல். அது ஒரு நல்லா இருக்கும். அவங்க தாத்தான்னு கூப்பிடுறப்ப அவங்க இந்த தாத்தாங்கிற வார்த்தைகள் நிறைய விஷயம் இருக்கு. பெரிய தாத்தா. ஆமா தாத்தான்னு கூப்பிடுறாங்க. ஒன்று தாத்தா, எனக்கு ஏதாவது தம்மைதா தாத்தா, இல்ல இனிப்பு தாத்தா, இல்ல திங்கத்தா அப்படின்னு கேட்கிறாங்க நினைக்கிறோம். அப்பதான் தாத்தா கிடையாது. தாத்தாவோடு நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் இறைவா, அவருக்கு நீண்ட ஆயுளை தான் அப்படி கேக்குறாங்க. அதனாலதான் பேரம்பேத்தி எடுத்த கிழமைக்கு 90 வயசு வரைக்கும் ஆட்டிப்பாங்க. ஜாலியா சொல்ல சொல்லுங்க. பாசமாத பிள்ளைய மேல, பேரம்பேத்தி மேல, குடும்பத்து மேல செலுத்தணும்ன்றதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு. அதனாலதான் இந்த ஆட்சி தாத்தா கிட்ட இந்த பேரம்பேத்தி ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஆட்சி இல்ல, அது ஆட்சி. ஆட்சி ஆட்சி அவங்களுடைய ஆட்சி. மீனாட்சி அந்த அம்மா தான் எல்லாம் எல்லாம் போட்டு ஆட்சி வகுத்துக்குள்ள அவங்க படுத்துட்டு பண்ற சேட்டை, அதே மாதிரி நம்ம மேல ஏறி உட்கார்ந்து அவங்க நாங்க என்ன பண்ணாலும் வலிக்க மாட்டேங்கல. ஆமா, அது இந்த படத்துல சிவாஜி நேச்சன் மேல அவரு ஒரு இங்க பாருங்க பிள்ளைய பேத்தியில தேவர் மகன், தேவர் மகன். அதுல அந்த ரெண்டு வரியை வாங்க, அவர் அதை பாட சொல்லுவாரு. அது சிவாஜினேசன் குரல்ல பாடினதாக நான் அவரே தான் பாடிப்பாரு. போற்றி பாடு பொண்ணே தேவர் காலடி மண்ணே, எட்டு தசாண்ட மன்னன் நீ வந்தார். அந்த மரணம் நெருங்குகிற காட்சி அது விஷயம். யாரு இசை? இளையராஜா தானே. ஆமா, முக்குலத்தை போற்றும் தேவர் மகேந்தா. இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரையா திருமங்கலம் வந்திருக்காரு, பார்த்தோம் நம்ம. அவர் தேசியமும் தெய்வீகமும் ரெண்டு கண் சொல்லி வாழ்ந்தவர். மகத்தான தலைவர்கள். அவருடைய வாழ்க்கையை படிக்கணும். வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோட தன்மைகளை உணரணும். அது அவர் இளைஞர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பாடம். சரியா? அத்தனை சொத்துக்களையும் கடைசியில எல்லாருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, எல்லா மக்களுக்கு, எல்லா மக்களுக்கு பிரச்சனை. அதுல இனம் வேறுபாடு மதம் கிடையாது. தன் பிறந்த போது தாயை இழந்ததால அவருக்கு தாய்ப்பால் ஊட்டி ஒரு இஸ்லாமிய தாய். ஆக எல்லாத்துக்கும் அவரு ஒரு ஆக்டோபஸின் கரங்களை போல அந்த அன்பு கரங்களை அத்தனை மதம் ஜாதி மீது நீட்டிய ஒரு மனிதர். அதைத்தான் அந்த படத்துல பார்த்து அப்படியே வாழ்ந்தார் சிவாஜி. அந்த மீசையோட அந்த உடையோட மறக்க முடியாது அந்த படம். அப்புறம் நீங்க எல்லாம் முடிச்சீங்க, அப்புறம் பள்ளி எந்த பள்ளியில பணியாற்றுறீங்க? மதுரையினுடைய ஒரு, அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி, சும்மா சொல்லக்கூடாது. அந்த பகுதியில் இருக்கின்ற ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல்
பெற்றோர்கள் இருவரும் துப்புரவு தொழிலுக்கோ அல்லது வேறு அடிப்படை தொழிலுக்கோ சுகாதாரத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த குடும்பங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்க பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்தாங்க. அது பள்ளிக்கு பேர் ஐயா பேர் வந்து எங்களுடைய நிர்வாகி, அவர் இப்போ இல்லை, அவர் பேர் பால்ராஜ் அவர்கள், ஐயா சிந்தியா அவங்க அம்மா பேர். இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு இரண்டாவது வாழ்க்கை கொடுத்த தெய்வங்கள். தெய்வங்கள் அவங்க ரெண்டு பேரும் இப்போ உயிரோடல, அவங்கள நான் இந்த இடத்துல நினைத்து பார்க்கிறேன். எனக்கு அந்த பள்ளியில் வேலை கொடுத்து, ஏன்னா எந்த பள்ளியிலையும் எனக்கு வேலை கொடுக்கல, அந்த பள்ளியில் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஆமாம், எனக்கு அங்கே வேலை கொடுத்து ஒரு ஆசிரியர் அந்தஸ்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டுகள் பணி அந்த பள்ளியில் நான் பணியாற்றுகின்ற பொழுது தான் என் முதல் மகனுக்கு, இரண்டாம் மகனுக்கு திருமணம், பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துகிட்டு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டிட்டு 2015 பணி நிறைவு பெற்று ஆசீர்வாதமாக வெளியில் வந்தேன். பெரிய அவங்கள. அதே மாதிரி அந்த குடும்பம், அந்த நிர்வாகிகள் குடும்பமும் எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்னன்னு காரணம் கேட்டால், அந்த ஏழை பிள்ளைகளுக்கு கல்வியும் வயிற்றுக்குணம் உணவு ரெண்டும் முக்கியம், அது ரெண்டையும் கொடுத்தாங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கு. உண்மையில அந்த பள்ளியை மறக்க முடியாது. அது நம்முடைய சினாய் நகர், அதாவது மதிச்சியம் தனம் நடுநிலை பள்ளி. தனம், அது தனம்னு வச்சிருக்காங்க, கொடுக்கும் தனம் தான் கொடுக்குமாங்க. அதனால தன லட்சுமி, ரெண்டுமே லட்சுமி. எவ்வளோ பெரிய இந்த பள்ளியில் படித்த காலத்தில் தான் நீங்கள் வெளிநாடெல்லாம் போனீங்க. 91 பணி ஏற்கனவே. ஆமாம், 1791 1791 அடையப்பா 91. ஆமாம், ஆசிரியராக அங்கீகரிக்கப்பட்டேன். அப்புறம் அப்போத்தான் நாங்கள் 91 முன்பாக 85-80களிலிருந்து நாங்கள் தாமு ஏகாசா மேடைகளில், அப்போ தாமு ஏசா மேடைகளில் லியோனி வெண்மணி முன்னேடரசு எல்லாரும் சந்திக்கிறோம், தனித்தனியாக சந்திக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேசக்கூடிய தனித்தனி ஆற்றல் பெற்ற பேச்சாளர்கள். அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி, ஏமாப்ல நம்மளே ஒரு டீம் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னா லியோனி. அப்புறம் தான் கேட்டேன், சரி மாப்பிள்ள ஆரம்பிப்போம் சொல்லிட்டு அப்போ லியோனியை நடுவராக்கி ஒரு டீம் உருவாக்குறோம். உருவாக்கி ஒரு 90, 91, 92 அந்த குழு வளர்ந்த வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, சந்து பொந்து தமிழ்நாட்டுக்குள்ள இனி வேற மாதிரி ஒரு வளர்ச்சி. அதுக்குள்ளே ராம்ஜியினுடைய அந்த நட்பு, ஆடியோ கேசட்டு, பட்டுக்கோட்டை கண்ணாசனா, பழைய பாடலா, புதிய பாடலா, கணவனா, மனைவியா, உறவா, நட்பா, எத்தனை தலை அந்த மேடையில் எங்கே வர. இந்த ஒளிநாடாக்கள் அந்த காற்றிலே அந்த செய்திகளை கொண்டு போனது என்ன உண்மையோ, அதே போல் அந்த செய்திகள் எங்களை அந்த காற்றில் விமானத்தில் காற்று வெளியிலேயே விமானத்திலும் கொண்டு போய் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் சேர்ச்சு. பாரிஸ் ஈஃபில் டவரில் நிற்கிறோம், பாரிஸ் ஜெர்மனில், ஜெர்மன் பாரிஸில் நிற்கிறோம் லியோனி. அப்படியே எனக்கு அப்படி நின்று அப்படி வேடிக்கை பார்த்துருக்கேன், உச்சிலேருந்து அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி இருந்து லியோனி கேட்குறேன், என்னடா அப்படி அழுகிற பொண்டடி நினைச்சிட்டு, அதை நினச்சா ஏன்டா அழுகிறேன், அது நினச்சா சந்தோஷமாக கடா இருக்கும். இங்கே பாடுறா நமக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது, மதுரையில் டவுன் பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு தெரிஞ்ச வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்தை தெரிஞ்சவன் இன்றைக்கி ஈஃபில் டவரில் நிற்கிறோன்னு என்னடா காரணம் சொல்கிறான் பிள்ளை, என்னடா காரணம் அவன் திருப்பி கேட்குறான், ஆமாம் மாப்பிள்ள என்ன காரணம், அவன் எங்களுக்கு ரெண்டு குழப்பமாச்சு. அப்புறம் பக்கத்தில் வெண்மணி கூப்பிட்டு, மாமா என்ன காரணம், ஒன்றுமே இல்லை சே சே, நீயும் நானும் கற்ற தமிழ் உன்னைக்கு கொண்டு சேர்த்துருக்கேன், தமிழ் 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 அந்த தமிழர் ரசிக்கிற மாப்பிளாங்க. இலங்கை தமிழர்கள் எங்க ஜெர்மன் பிரான்ஸ்ல எங்களை கூட்டு போய் ஒவ்வொரு வீட்டுலயும் சாப்பாடு போட்டோம்னா இலங்கை தமிழர்கள் மறக்க முடியாது. பரிசுத்தமான அன்பையும் பரிசுத்தமான தமிழ் பற்றையும் பரிசுத்தமான ஒரு மொழி பற்றையும் அவங்ககிட்ட தான் பார்த்தோம். அதெல்லாம் உண்மை. ஏர்போர்ட்ல கட்டி பிடிச்சி அழுதாங்க, இங்க கூட அனுப்புறப்போ ஒருவேல அழுகல, ஒருத்தர் அழுகல, தப்பிச்சு நிம்மதியா போயிட்டு இருந்தா போன குடும்பம் நம்ம சந்தோஷமா இருக்கி அவங்க எல்லாம் படுகுசியா இருந்தாங்க. ஆனால் அங்கே அனுப்பிடுறப்ப அவங்க அழுகிறது கோப்புறா ஞானம் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனசில் இருக்கு. அந்த பேரெல்லாம் நிறைய பேர், ஒரு சிலர் பேர் சொல்லுங்களேன், இப்போ தான் அதை நினச்சா அழுகு வருது, சொல்லுங்க அழுகை வருகிறது வருகிறது. ஏன்னா அந்த கிழக்கு சீமையில் பாட்டை நீங்கள் அத்தனை பேர் மத்தியில் ஏதோ ஒரு நாட்டில் பாடினப்ப அந்த பாடு அழுதாங்க நீங்களே, அவங்களுக்கு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் பூரா அழுது கண்ணீர் விட்டு அதான் உங்களை ஓடியாந்து உங்களுக்கு பரிசு கொடுத்ததே கிழக்கு சீமையில் படம். அது விஜயகுமார் அண்ணன், தங்கச்சி ராதிகா, தங்கச்சி ராதிகா அமைச்சான். இதெல்லாம் வந்து இயற்கையா நாங்கள் இந்த ராதியா எப்படி கட்டி கொடுத்து அனுப்புவாரு அந்த படத்தை பார்த்து கண்ணீர் வடிக்காமல் கண்ணீர் வடிக்காமல் யாரும் வெளிவர படத்தை பார்த்து ரசிக்கிறது வேற. ஆமா, எப்படி ஒரு பாசமலரோ நீங்க எப்படி பாசமலர் சிவாஜி கணேசனோ அந்த காலத்துல சாவித்திரியமா இருந்த காட்சி என்பது வேற. அதை நீங்க மேடையில பாடுனதை கேட்டுதான் அவங்க வந்து உண்மையான தங்கச்சி பாசத்தை பெற்றதாக எனக்கு சொல்லுவாங்க. அது அழுதாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி வச்சு அந்த ரெண்டு வரியை சொல்லுங்க. கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி
வண்டி கட்டி போறவளே, வகப்பட்டு போறவளே, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, கத்தாளங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே, வாக்கப்பட்டு போறவளே, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. இந்த பாடல் அப்படியே நடந்துகிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அடுத்து அந்த வண்டியில அந்த அவன் தங்கச்சி அனுப்புறான், இவங்க இருந்து அப்படியே கண்ணில் தண்ணி வருது, தான் தாயே தண்ணி புரிஞ்சு போற மாதிரி அந்த வேதனைகள் இருக்கும். இப்போ சொல்கிறப்ப எனக்கு தொண்டு அடைக்கும். ஏன்னா என் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு அனுப்புனா என்ன வந்துருச்சு. அடுத்து அவ பாடுவா அப்படியே அந்த மண்டிக்குள்ள புருஷன் பக்கத்துல தினாவிட்டா உட்காந்துருப்பாரு, என்ன போலியே தள்ளிவா கமான் கமான் அப்படிம்பாரு. ஓட நாயன்ட்டு திரும்பி அவங்க அண்ணனையே பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்க மனசு சொல்லும், அண்ணே போய் வரவா, அழகே போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணில் வால் மீசொகுண்ட அண்ணே உன்ன விட்டு, புலிவால் மீசொகுண்ட புருஷனோட போய் வரவா, சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடந்தானே, தவளைக்கும் பும்பளைக்கும் ரெண்டு இடந்தானே, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. இதெல்லாம் மேடையில் பாடினா அழுவாங்க. அழுவாங்க. இன்னொன்று கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, கள்ளிப்பட்டி அந்த இயற்கையான ரோடு, அந்த பாறை, அந்த செம்மண், அந்த இது, அதுபோக அண்ணன் ஒளிப்பதிவு டைரக்ட் பின்னி ஒரு ஒரு தங்கையோட பிறந்த ஒவ்வொரு அண்ணனும் யோசிக்க வச்சுச்சு. நீங்க அழுக வச்சீங்க மேடையில் அந்த பாடலை சொல்லுகின்ற பொழுது வாங்கி. அதாவது எல்லாருனாலும் சொல்ல முடியாது, அது நீங்க சொன்னதை கேட்டுட்டு அழுத பல சகோதர சகோதரிகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மேடைகள், எத்தனையோ மேடைகள் போயிருப்பீங்க, எத்தனையோ நாடுகள் போயிருப்பீங்க, எல்லா நாடும் எல்லா தேசமும் உங்கள் தேசமாக மாற்றினீங்க. அதுக்கு தமிழ் உணர்வு தமிழ் தான், தமிழ் உங்களை உங்களோட அன்புல நிறைவாக நாங்கள் ஒன்று கேட்குறோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல செய்தியை சொல்லி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பாடலை நிறைவாக சொல்லி எல்லாருக்கும் ஒரு வணக்கம் கூறுங்க. இது வந்து இது ஒரு வெறும் காணொளி காட்சி மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெருமக்களும், பெற்றோர்களும், ஆன்றோர்களும், சான்றோர்களும், தன்னுடைய குழந்தைகளை நேசிக்கணும். இதுதான் கவிஞர் மூரா அவர்கள் மூலமாக நம்ம சொல்ல அழைச்சோம் ஒழியே. இது வெறும் நீங்கள் வெறும் மறந்துடக்கூடாது. உறவுகள், அதோட நட்பு, அதுக்கெல்லாம் மீறி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, எப்பயுமே அந்த தன்மை, தாய் தந்தையினுடைய அந்த பாசம், இதெல்லாம் நினைக்கணுன்றக்காகத்தான் நம்ம மதுரை டைரி யூடியூப் மூலமாக இது வச்சாவங்க. நிறைவாக கவிஞர் மூரா அவர் சொன்ன அந்த பாருங்கள், அந்த உறவுகள், தான் பணியாற்றிய இடத்த இன்றைக்கி மறக்கலை, தான் வாழ்ந்த இடத்த இன்றைக்கி நேசிக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லி நீங்கள் கேட்கணும். அவங்களாம் வந்து எத்தனையோ ஆயிரம் மேடைகள் ஏறி இருக்கிறாங்க, ஆனால் எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ நடித்த படம் மறக்க முடியாது, தூங்காநகரம். தூங்காநகரம் அப்புறம் ஒரு படத்தில் தூங்காநகரத்தில் விம்மலுக்கு தகப்பன ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த பணியும் செவனே செஞ்சு நிறைவேற்றி வந்தாச்சு. தூ ஏறாத இப்போ இல்லை, எல்லாத்தையும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் பல படங்களில் நடித்து கூப்பிட்டா கூட பாத்திரமாக இருந்தால் மட்டும்தான் நான் வருவேன் என்று சொன்ன பத்திரம் நீங்கள். நீங்கள் திரையுலகத்தில் பல நடிகர்கள் 3000 படத்தில் நடிச்சிருப்பாங்க, தெரியாது. ஆனால் அந்த தூங்கா நகரத்தில் நீங்கள் வந்த அந்த காட்சி இன்றைக்கி மறக்க முடியாது. அதுதான் சாட்சி. இன்னும் நிறைய அவங்களுடைய தேவைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த நாளில் உங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு நிறைவான அந்த செயலை கேட்போமா? கேளுங்க கேளுங்க, சொல்லுங்க மச்சா. துணையின்றி வெண்புறா தனியாக வந்ததே, வனவேடன் வீசிய வலைதன்னில் வீழ்ந்ததே, இனம் யாவும் சேர்ந்துதான் அதை மீட்டிச் சென்றதே,
கதையான போதிலும் கருத்துள்ள பாடலே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. இந்த பாடலை எந்த மேடையிலும் நான் பாடாமல் விடுவது கிடையாது. இந்த பாடல் சொல்லியிருக்கிற அற்புதமான விஷயம் ஒற்றுமை. ஜாதி மத இன மொழி பேதங்கள் இல்லாமல் இந்த தமிழகத்தை உலகத்தின் மிக உயர்ந்த ஒரு வழிகாட்டி தலமாக ஒற்றுமையோடு மாற்றி காட்ட வேண்டும் என்கிற லட்சியத்தோடு என் இதயம் நிறைந்த மதுரை டைரி யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அன்புடன் கவிஞர் மூரா. மிக அருமை, அனைத்தும் பெருமை, நம்முடைய பெருமைக்குரியவர். நான் ரொம்ப அன்போடு இதய நேசிப்போட நம்ம மோகன் கூட கேட்டார், அவர் என்ன உங்களுக்கு உறவான்னு. ஆமாம், மச்சான், என் மச்சான் என்ற உறவு. உலகம் பூரா எத்தனை நாட்டுக்கு போனாலும் எப்போ பார்த்தாலும் என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா, என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்கன்னு கேட்கக்கூடிய உண்மையான ஒரு உருவம். என்ன மச்சான் நல்லா இருக்கீங்க? மச்சான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மச்சான். எப்படி இந்த அற்புதமான நேரத்தை காலத்தை நமக்கெல்லாம் தந்த அவருடைய நேசிப்புக்கு வணக்கத்தை கூறி அனைவரும் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ், 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்.